நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்ட இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் மற்றும் ஐசரி கணேஷ் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை காணலாம். பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு இவருடைய வாக்கு எண்ணும்போது 1609 இருக்குது, போலானது 1602, ஆனால் வாக்கு இருக்கிறது வந்து 1609, 7 ஓட்டு அதிகமாக இருக்குது. அடுத்தது செக்ரட்டரி, எனக்கு வந்து 1602 1605 இருக்குது. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டு 1608, 1602 தான் இருக்கணும், ஆனால் 1608 இருக்குது. ட்ரெஷரருக்கு 1609 இருக்குது. 1602 தான் போலானது, ஆனால் வாக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இருக்குது, கலந்துருக்கு. இது வந்து 1-2 முதல்ல கம்மியாக இருந்தது, அதுக்கப்புறமா திருப்பி கம்மியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, ஒரு சிலர் வந்து ஒரு ஓட்டு போட்டாங்க, ஒரு ஓட்டு பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நான் சொன்னால் ஓகே, அதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கம்மியாகிச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவுண்ட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறமா ஓட்டு என்ன, அதாவது கவுண்ட்னா ஓட்டிங் இல்லை, எவ்வளோ பேலட் பேப்பர் இருக்குதுன்ற பண்டல் 20-20 எடுத்து போட்டபோது பார்த்தாக்கா அதில் எல்லாமே வந்து 7 ஓட்டு அதிகம், 8 ஓட்டு அதிகம், 4 ஓட்டு அதிகம். ஸோ ஓட்டு கம்மியாச்சுன்னா ஒத்துக்கிறதுக்கு நியாயம், ஏன்னா 1-2 போடாமல் போயிட்டு இருப்பாங்க, ஆனால் அதிகமாக வர்றதுக்கு நியாயம் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதை எடுத்து வச்சுடுவோன்றாரு. எப்படி வந்து 2 ஓட்டு 3 ஓட்டு, அது யாருக்கு வந்த ஓட்டு, எப்படி அதை எடுத்து வைக்க முடியும் அப்படின்றது, இது வந்து நேராக வந்து போட்ட ஓட்டு. அடுத்தது டோட்டல் போஸ்டல் ஓட்டு எவ்வளோன்னு கேட்டோம். டோட்டல் போஸ்டல் ஓட்டு வந்து மொத்தம் வந்து 1042 தான் போஸ்டல் ஓட்டு மொத்தம். ஆனால் பதிவானவை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1180 ஓட்டு. ஸோ கிட்டத்தட்ட 138 ஓட்டு அதிகமாக வந்திருக்குது போஸ்டல் ஓட்டில். இது என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த 150 ஓட்டு எடுத்து வச்சுருவோங்க, 150 ஓட்டை. சரி, எந்த ஓட்டுன்னு நீங்கள் எடுத்து வைப்பீங்க? சரிங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல எண்ணி முடிச்சுடுவோம், அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து எந்த விதத்திலையும் இது நியாயமே இல்லை. அதனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் கவுண்டிங்கும் நடந்துகிட்டு இருந்தது. சரி, 150 ஓட்டே அதிகமாக உள்ளே இருக்கும்போது நாங்கள் இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை, எங்கள் மதிக்கவும் இல்லை, அவங்க பாட்டு கவுண்டிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சரி, கவுண்ட் பண்ணட்டும், யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், பட் ஒரே ஒரு உறுதிமொழி என்னென்னா, அந்த கட்டணம் கட்டத்துக்கு எப்போவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். பட் இவ்வளவும் ஒரு குளறுபடி இந்த தேர்தல்லையும் எண்ணிக்கையிலையும் நடந்துருக்கிறத உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றது தான் வரணும். வேணும்னா ஒரு வீடியோ ஷார்ட், அந்த இது அந்த போர்டில் போட்டாங்களப்பா 10, ஆமாம், யார் எடுத்தது சீக்கிரம் காமிங்க, டக்குன்னு காமிங்க, அது ஒன்று. அப்புறமா இந்த 6 ஓட்டு 7 ஓட்டெல்லாம் நாங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? 138 இல்லை, எங்களுக்கு முன்னாடி தான் சீல் உடைச்சாங்க, பட் எல்லாமே வந்து அவங்க அவங்க கிட்ட இருந்தது தான் டோட்டலாக வந்து. அவர் பாருங்க, சீல் உடைக்கும் போதே எங்களுக்கு கூப்பிடல. இது என்ன, இதில் என்ன இருக்கு, அதிகமாக அந்த போர்டில் ஓட்டவங்க அதிகமா இருக்கு. போஸ்டல் ஓட்டுல 138 அதிகமா இருக்கு. அது எங்களுக்கு எப்படிமா தெரியும், எங்களுக்கு தெரியாது இல்ல, அவர் ஜட்ஜுக்கு தான் தெரியும். இங்க ஒரு நாள் இருந்திருக்கு நடிகர் சங்கத்துல, அன்னைக்கு ஆச்சு 138 ஓட்டு போஸ்டல் ஓட்டு, போஸ்டல் ஓட்டு 138. இது வந்து இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்லுது என்னென்னா, அந்த 138 ஓட்டுக்கு மீதி 5 ஓட்டு 4 ஓட்டு 3 ஓட்டு அது பரவாயில்லைங்க, அதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 138 ஓட்டுக்கு மட்டும் கரெக்டாக எங்களுக்கு பதில் சொல்லுங்கள், நாங்கள் கன்வின்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் வந்து உட்காடுறோம் அப்படின்னா. எங்ககிட்ட யாரோ பேசிட்டு இருக்கும்போதே மேலே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நானே இல்லை கவுண்டிங் அவங்க பாட்டில் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெக்கார்டு வந்திருக்கு. அதுதான் ரெக்கார்டு, எங்கள் கேண்டிடேட் யாரும் அங்கே உட்காரல, கவுண்டிங் போ, எங்கள் கேண்டிடேட் யாரும் இல்லை, அவங்க தான் இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றத நினைச்சோம், இப்போ தெரியப்படுத்திட்டோம். அது ஆமா சார், கோர்ட்டு சொன்ன மாதிரி இல்லைங்க, நாங்க இன்ன வரைக்கும் கோர்ட்டுக்கே போலங்க, நாங்க எப்பவுமே கோர்ட்டுக்கு போக மாட்டோங்க. கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகுன்றத நாங்க 3 வருஷமா பார்த்துட்டோம். யார், ஆனா நாங்க இது வரைக்கும் சங்கரதாசனிலிருந்து ஒருத்தர் கூட கோர்ட்டுக்கு போகவே இல்லை. இந்த 3.5 வருஷமா
இதுக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு கோர்ட் ஆர்டரை எதிர்த்து அப்பீல் போனாங்க எதிர் அணியினர். அதனால தான் இவ்வளோ நாள் நின்று போச்சு, இல்லைன்னா என்றைக்கோ முடிஞ்சிருக்கும். ஆமாம், இருக்கலாம், யார் ஜெயிச்சாலும் 2022 தேர்தல் நடந்தே ஆகணும், அதுதான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய விதி. இருந்தாலும் அது பைலால வந்து எலெக்ஷன் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும்னு இருக்கு. எலெக்ஷன் நடத்தணும், பதவிக்கு வர்றதை பத்தி வர்றத பத்தி அதுல குறிப்பிடல. எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் 3 இயர்ஸ் ஒன்ஸ்.